பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அதை பற்றி பார்க்க போகிறோம். பட்ஜெட்டில் முதல்ல இதோட ஃபண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது போன வருஷம் 48,000 crore இருந்துச்சு, இந்த தடவை என்னது நியர்லி 80,000 crore கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 66% வந்து இன்க்ரீஸ். அண்ட் அடுத்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, இது எதுக்காக அப்படின்னா அர்பன் ஏரியாஸில், அதாவது சிட்டிஸில் வந்து என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செய்ய போகிறாங்க. ஸ்பெசிஃபிக்காக எந்த மாதிரினா Tier 2 and Tier 3 சிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் Tier 1னா சென்னை, மும்பை, கல்கட்டா, இதெல்லாம் Tier 1. Tier 2 அப்படின்னு சொன்னால் கோயம்புத்தூர், மதுரை, இதெல்லாமே Tier 2 and Tier 3 சிட்டிஸ். ஸோ இங்கேயும் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் டெவலப் ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு ஃபண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபண்டுக்கு எங்கேருந்து மணி வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. சரியா, இந்த ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ பேங்க் வந்து லோன் கொடுப்பாங்க, ஓகேவா? அதுதான் உங்களுடைய முக்கியமான வேலை, அதில் தான் உங்களுக்கு வருமானமும் வருது, ஓகேவா? ஸோ 100 ரூபாய் லோன் கொடுக்கறது வச்சுருக்காங்க அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட 40%, ஓகேவா? அதாவது 40 ரூபீஸ் வந்து அவங்க என்ன பண்ணும், இந்த ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் ப்ரியாரிட்டி செக்டாருக்கு கொடுக்கணும். ப்ரியாரிட்டி செக்டார்னால் எந்த மாதிரினா அது நிறையா இருக்குது, ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா எஜுகேஷன் லோன் கொடுக்கணும், அக்ரிகல்ச்சரில் லோன் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன் அப்படின்னா பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்ஸ்க்கு கொடுப்பாங்க, ஓகேவா? லாபம் வருது, நம்மளுக்கு வந்து பேங்க்குக்கும் லாபம் வரும்னு சொல்லி அவங்களுக்கு லோன் கொடுத்தா அதில் வட்டி வரும். இதுவே அக்ரிகல்ச்சர், எஜுகேஷன் லோன் இதெல்லாம் வந்து ரிட்டர்ன் ஆக லேட் ஆகும், ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் வந்து எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது, ஓகேவா? ஏன்னா அதில் வாலட்டைல். ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா இவங்களும் இதில் பெனிஃபிட் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த ப்ரியாரிட்டி செக்டர் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணி வச்சாங்க. அந்த ரூல் படி, ஓகேவா, இட் இஸ் அ ரூல், அந்த ரூல் படி கண்டிப்பாக 40% நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட் சொல்லுவாங்க எது இதெல்லாம் ப்ரியாரிட்டி செக்டார்ஸ் அப்படின்னு, அந்த இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக லோன் கொடுக்கணும், ஓகேவா? ஸோ அந்த ப்ரியாரிட்டி செக்டாரில் 40 ரூபா லோன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் எல்லா பேங்க்ஸும் 40 ரூபீஸ் லெண்ட் பண்ணுறது இல்லை, 20 ரூபீஸை மட்டும்தான் லெண்ட் பண்ணிக்கிறாங்க, ஓகேவா? இன்னும் 20 ரூபீஸ் யாருக்குமே கொடுக்கறது இல்லை. கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இதுலேருந்து எங்களுக்கு சரியாக காசு வராது, இல்லை அவங்கக்கிட்ட எந்த ஒரு பணமும் இல்லை, திரும்ப அந்த மாதிரி ஏகப்பட்ட ரீசன்ஸ், ஸோ அண்ட் ஸோ ரீசன்ஸ் இருக்குது. ஸோ இந்த பேலன்ஸ் 20 ரூபீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நிறையா பேங்க்கில் 20 ரூபீஸ் 30% எக்ஸாம்பிளுக்காக 100 ரூபான்னு சொன்னேன், 20-30 இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் எடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஃபண்டை க்ரியேட் பண்ணி, ஓகேவா, இந்த அமௌண்ட்டை வந்து எங்கே கொண்டு போய் லோனாக கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அர்பன் ஏரியாவில் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் இதில் பேலன்ஸில் இருக்கக்கூடிய ஃபண்டை தான் எடுத்து என்ன செய்ய போகிறாங்க, லோனாக கொடுக்க போகிறாங்க, ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்கோம். ஸோ இது யார் மேனேஜ் பண்ண போகிறாங்க, இந்த UIDF அப்படிங்கிறது, அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படின்னா நேஷ்னல் ஹவுசிங் பேங்க், இவங்க தான் வந்து இதை கம்ப்ளீட்டாக மேனேஜ் பண்ண போகிறாங்க. சரியா, ஸோ கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் கண்டிப்பாக ஒரு 10,000 crore வந்து என்ன செய்வோம், இந்த ஃபண்டில் அலோகேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து இந்த PMAY பற்றி பார்க்கலாம், ஓகேவா? பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 2015 வந்து லான்ச் ஆச்சு. இதில் வந்து 2 காம்பனன்ட் இருக்குது, ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து அர்பன் ஏரியாவுக்காக ஒரு காம்பனன்ட் இருக்குது, செகண்ட் வந்து ரூரல் ஏரியாவுக்காக ஒரு காம்பனன்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அர்பன், அதுதான் 2015 ஆரம்பிச்சது. ரூரலுக்கான ஸ்கீம் வந்து 2016 அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னா பிரதான் மந்திரி ஆயுஷ் யோஜனா கிராமன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிந்தியில் வந்து கிராமன் அப்படின்னா கிராமம், ரூரல் ஏரியா. சரியா, ஸோ இந்த ஸ்கீம் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சப்சிடி கொடுப்பாங்க, ஓகேவா? அது என்ன சப்சிடி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வீடு வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு லோன் வாங்குவீங்க, ஓகேவா? ஸோ அதில் எல்லா லோனுக்குமே இன்ட்ரெஸ்டேஜ் இருக்கும், ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 12% வந்து உங்களுடைய வீட்டு லோன் இருக்குது அப்படின்னா நீங்கள் வருஷம் வருஷம் என்ன பண்ணணும்னா இன்ட்ரெஸ்ட் 12% அந்த லோனுக்கு வந்து கட்டுவீங்க. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட்டை வந்து ஒரு 4% கட்டும், நீங்கள் வந்து என்ன செய்வீங்க 8% தான் கட்டுவீங்க. ஸோ அந்த 4% என்ன பண்ணுது உங்களுக்காக அது கட்டுது. ஸோ அதை தான் சப்சிடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ 2015 ஆரம்பித்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் 2022 என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் வீடு, அது ஆக்சுவலாக என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஹவுசிங் ஃபார் ஆல் அப்படின்னு தான் கொண்டு வந்தாங்க. பட் இப்போ என்னாச்சு அப்படின்னு சொன்னால் இதோட டேட்டை வந்து 2024 இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, ஓகேவா? எல்லாருக்கும் தெரியும் ஏன் டிலே ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி, கோவிட் ரீசன்ஸ் அண்ட் மெனி ரீசன்ஸ் இருக்குது, அதை நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ
நெக்ஸ்ட், ஸோ இந்த பட்ஜெட்டில் வேறு என்னென்ன விஷயத்தை பற்றிலாம் பேசியிருக்காங்க, இந்த ஹவுசிங் வீடு கொடுக்கறத பற்றி அப்படின்னு சொன்னால், இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு மியூனிசிபாலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, ஓகேவா, அர்பன் ஏரியாஸில் தான் மியூனிசிபாலிட்டிஸ் இருக்கும், ரூரல் ஏரியாஸ்னால் பஞ்சாயத்து, ஓகேவா. ஸோ ஒவ்வொரு மியூனிசிபாலிட்டியில் இருக்கக்கூடிய பாண்டையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, எப்படி பாண்டு ஸ்ட்ரென்தன் ஆனால் என்ன ஆகும், எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத. ஸோ ஒரு பாண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கோயம்புத்தூர் எடுத்துக்கலாம், ஓகேவா. கோயம்புத்தூர் மியூனிசிபல் கார்பரேஷன் இருக்குது அப்படின்னா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தன்னோட பாண்டை வந்து விற்பாங்க, ஓகேவா. பாண்டுங்கிறது ஒன்றும் கிடையாது, ஒரு பேப்பர், ஓகேவா. அதை வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 100 ருபீஸ்க்கு என்ன செய்வாங்க, விற்பாங்க. ஸோ இப்போ நான் இந்த பாண்டை வாங்குறேன்னா எனக்கு வந்து என்ன செஞ்சிடும், இந்த பாண்டு கிடச்சிரும், 100 ரூபா வந்து கோயம்புத்தூர் கார்பரேஷனுக்கு போயிடும். இதனால் எனக்கு என்ன லாபம், 100 ரூபாய்க்கு விற்ற அப்படின்னா எனக்கு வந்து என்ன செய்யும், எனக்கு வருஷம் வருஷம் இதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், ஓகே. 1% இல்லை 2%, சி இதுவே ஒரு ப்ரைவேட் பர்சன்னா ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கோயம்புத்தூர் மியூனிசிபல் கார்பரேஷன் ஒரு ரிச்சான கார்பரேஷன், கண்டிப்பாக அதுக்கிட்ட காசு இருக்குது, அதால் என்ன பண்ண முடியும், நம்மளுக்கு வருஷ வருஷம் இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியும். அண்ட் ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பாண்டு நம்ம வந்து திரும்ப முனிசிபல் கார்பரேஷன் கிட்ட கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், 100 ரூபா வாங்கிடுவோம். ஸோ நம்மளுக்கு என்ன இருக்குது, இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட், வருஷ வருஷம் என்னது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் வருமானமும் வருது. 100 ரூபான்னு சொல்கிறது எக்ஸாம்பிள், என்ன ஆகும், இது லேக்ஸு க்ரோர்ஸில் இருக்கும் பாண்ட் எல்லாமே, ஓகேவா. ஸோ இது எப்போ நம்புவாங்க அப்படின்னு சொன்னால், இந்த கோயம்புத்தூர் மாதிரி ஒரு பெரிய கார்பரேஷன், சென்னை மாதிரி ஒரு பெரிய கார்பரேஷன் அப்படின்னா அவங்கக்கிட்ட காசு இருக்குது, ஸோ கண்டிப்பாக வட்டி வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையாக இருந்தால் தான் அந்த மியூனிசிபல் கார்பரேஷன் இஷ்யூ பண்ணுற பாண்டை எல்லோரும் வாங்குவாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கிட்ட காசை கொண்டு வர்றதுக்கு, ஓகேவா, எல்லாருக்கும் நம்பிக்கை ஊற்றும் வகையை அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ராப்பர்ட்டி டேக்ஸில் நிறைய ரீஃபார்ம்ஸ் கொண்டு வருவோம். சிம்பிளாக சொல்லப்போனால், வீட்டில் நீங்கள் என்ன செய்வீங்க, அவங்க பஞ்சாயத்து இல்லைன்னா மியூனிசிபலில் தான் போய் எனது ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டுவீங்க. மேபி இதை என்ன செய்யலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம், சரியா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் கொண்டு வருவாங்க. ஸோ இந்த காசு வருதில்ல, கார்பரேஷனுக்குள்ள 100 ரூபா 500 ரூபா லேக்ஸ் அண்ட் க்ரோஸ் வருதில்ல, இதை வச்சு என்ன செய்வாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னது சொல்ல வராங்க இவங்க, ஓகேவா. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ்லேயும் கண்டிப்பாக 100% மெக்கானிக்கல் டீஸ்லஜ்ஜிங் தான் பண்ணுவோம், செப்டிக் டேங்க்ஸு அண்ட் சிவியர்ஸ் அப்படின்னு. ஸோ இனிமேல் என்ன செய்ய பாருங்க, யாரும் எந்த ஒரு மனுஷனும் ஆணோ பெண்ணோ உள்ளே இறங்கி என்ன செய்ய, கழிவறை அந்த மேன்ஹோல்னு சொல்லுவாங்களா, எஸ் அதில் வந்து என்னது எதுவுமே சுத்தம் பண்ண போக மாட்டாங்க, எல்லாமே நீ என்ன பண்ணும், மெக்கானிக்கல் அதாவது மெஷின் வச்சு பண்ணுவாங்க. சி அவங்க கீழே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்ன பண்ணுவாங்கன்னா, தே வில் ட்ரான்சிஷன், இட் வில் பி ட்ரான்சிஷன் ஃப்ரம் மேன்ஹோல் டு மெஷின் ஹோல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம், ஓகேவா. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை வந்து நம்ம ஃப்யூச்சரில் பண்ணுவோம், கண்டிப்பாக நடைமுறைக்கு கொண்டு வருவோம்னு இந்த பட்ஜெட்டில் சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ட்ரை அண்ட் வெட் வேஸ்ட், சி இந்த குப்பையை தான் ட்ரை அண்ட் வெஸ்ட் வேஸ்ட்னு பிடிப்பாங்க. ட்ரை வேஸ்ட் அப்படின்னு சொன்னால் என்னது பிளாஸ்டிக்கு இதெல்லாமே ட்ரை, வெட் அப்படின்னு சொன்னால் என்னது சாக்கடை தண்ணி இதெல்லாமே போகுது பார்த்தீங்களா, சாலிட் வேஸ்ட் இதெல்லாமே வந்து வெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ மொத்தமாக என்னது தேவையில்லாத குப்பை தான். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து சயின்டிஃபிக் முறையில் மேனேஜ்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பட்ஜெட்டில் சொல்லப்பட்ட விஷயம். ஸோ ஜென்ரலாக இந்த ஸ்கீம் பற்றி நம்ம பேசணுன்னா, ஃபண்டிங் எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னால், 40:16 நடக்கும். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் 60% ஃபண்டை கொடுத்துருவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, 40% ஃபண்டை வந்து என்னது அவங்க கொடுப்பாங்க. இது வந்து பிளெயின் ஏரியாஸில், ஓகேவா. பிளெயின் ஏரியாஸ்னால் தமிழ்நாடு கர்நாடகா இதெல்லாமே வந்து பிளெயின் ஸ்டேட்ஸ், ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அஸ்ஸாம் மிசோரம்லாம் எடுத்திங்கன்னா ஹில்லி ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நார்த் ஈஸ்டன் ஸ்டேட்ஸ்னு சொல்லுவாங்க. இங்கே ஃபண்டிங் வேறு, 90:100, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணும், 90% காசையும் அது கொடுக்கும், பங்கு கொடுத்துரும், மிச்சம் 10% தான் என்னது இந்த இங்கிருந்த மாதிரியான ஸ்டேட்ஸ் வந்து கொடுக்கும், ஓகேவா. இந்த வித்தியாசம் இருக்குது. இதில் பெரிய கன்சர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா டிலேஸ், ஓகேவா. நிறையா பிரச்சனை இதை கருதி இருந்துக்கிட்டே இருக்குது. என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பெங்காலிலலாம் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், இந்த 60% மணி வந்து கொடுத்துருக்காங்களே அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மணியை கொடுத்துட்டு மறுபடியும் என்ன செஞ்சிட்டாங்க, ரிட்டர்ன் எடுத்துட்டாங்க, ஓகேவா. என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், சி இதை வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ரீடிஸ்ட்ரிபியூட் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நிறையா காசு கொடுக்குது, பட் அதை என்ன செய்கிறாங்கன்னா பெங்கால் ஆவாஸ் யோஜனாங்கிற மாதிரி கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னாங்க. இது கூட சின்ன விஷயம் தான், ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, லேண்ட் அலாட் பண்ணும், சி அப்போ தானே வீடு கட்ட முடியும். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனாலே என்னது எல்லாருக்கும் வீடு இதுதான். ஸோ நீங்கள் லேண்டை அலாக்கேட் பண்ணால் தானேப்பா. ஆனால் லேண்ட் அலாக்கேட் பண்ணுறதுல நிறையா ஸ்டேட்ஸ் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, ரொம்ப ஸ்லோவாக செயல்படுறாங்க, ஓகேவா. ஸோ அதனாலே என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஃபண்டை சாங்ஷன் பண்ணுவாங்க, லேண்ட்லாம் அலாக்கேட் ஆகலை அப்படின்னு சொன்னதுனால என்ன அது திரும்ப எடுத்துக்கிறாங்க, ஓகேவா. இதோடைய
எய்ம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2022க்குள்ளே கிட்டத்தட்ட 2.8 crore, ஓகேவா, ரூரல் ஏரியாவில். இதில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அர்பன் ஏரியாவில் 1.7 crore அப்படிங்கிற மாதிரிலாம் டார்கெட்ஸ் வச்சுருந்தாங்க. பட் அதெல்லாம் நம்ம இன்னும் என்ன செய்யலை, அச்சீவ் பண்ணல. ரூரல் ஏரியாவில் தான் மட்டும் தான் என்ன பண்ணியிருக்கோம், 60% கிட்ட பண்ணியிருக்கோம். அர்பன் ஏரியாவில் எவ்வளோ, 50% தான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரியான டிலேஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், குறைக்கணும் அப்படிங்கிறத விஷயம். ஸோ ஒரு ஹோலிஸ்டிக்காக நம்ம வந்து பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனானா என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். பட்ஜெட்டில் இருக்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். எனி டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.